Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேனா கஸ்டர்ட் மாவு போட்டு சோளம் போட்டு புட்டிங் செய்ய போறோம். எப்படி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம். நான் கஸ்டர்ட் ஒரு பெரிய டின் எடுத்துக்கேன். கஸ்டர்ட் மாவு வந்து ஒரு அரை பேக்கெட், இது வந்து 350 கிராம்ஸோட அரை பேக்கெட் யூஸ் பண்ண போறேன். தேங்காய் பால், ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கேன். சீனி ஒரு பெரிய கப், நல்லா ஃபுல்லாக சீனி எடுத்துக்கேன். தண்ணி 1 லிட்டர் பாய்க்க போறோம். முதல்ல 1/2 லிட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ அரை பேக்கெட் கஸ்டர்ட் மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே சீனி வந்து உங்களோட இனிப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. தேங்காய் பால் 1 கொட்டா, ஃபுல் தேங்காய் பால் 1 பாக்ஸ், அப்படி சின்ன பாக்ஸ் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். சோளம் 1 பெரிய டின் சோளம் ஃபுல்லாக பாய்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு முதல்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு தட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சீனி கரையணும்னு அவசியம் இல்லை, மாவு நல்லா கரைஞ்சிட்டா போதும். இப்போ நல்லா மாவை கரைச்சி எடுத்தாச்சு. சோளம் மாவு சீனி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடாயிட்டோன்னே நம்ம கலந்து வச்சுருக்கதை எடுத்தாலும் ஊற்றிடுங்க. கடாயில் ஊற்றி அடி பிடிக்காமல் கிண்டி ஊற்றிக்கிட்டே இருங்க. அது சுண்ட சுண்ட சூடாகாத ஆகும், கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி வெந்து வருதுன்னு. ஒரு மாதிரி கண்ணாடி கலரில் வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த மாவோட கலரில் தான் இருக்கு. வெந்து வரும்போது அப்படியே கண்ணாடி கலரில் வந்துடும். அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்குது, மாவு கெட்டியாக ஆரம்பிக்குது. கெட்டியாகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 1/2 லிட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக கிண்டிடாதீங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆறிக்கோன்னு தட்டில் ஊற்றணும் இல்லையா. அதுக்கு வந்து எடுத்து கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப க்ராஸ் ஆகிடுச்சுன்னா ஆறிக்கோனு ரொம்ப க்ராஸ் ஆகிடும். அதனால் மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ எந்த பிளேட்டில் நீங்கள் பிளேட் பண்ண போகிறீங்களோ அதில் நல்லா பட்டர் தடவிடுங்க, இல்லைனா எண்ணெய் கூட தடவலாம். தடவிட்டு கிண்டி வச்சுருக்கிற கார்ன் புடிங், சோளம் புடிங்க எடுத்து அதனால் ஊற்றிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும், நல்லா ஆறணும். ஆறிட்டோன்னு தான் நீங்கள் கட் பண்ண முடியும். இப்போ கட் பண்ண முடியாது. கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் விரைவாக ஆறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு, இப்போ கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கட் பண்ணி காட்டுறேன். நல்லா பொறுமையாக கட் பண்ணுங்கள், ஏன்னா அதில் சோளம் இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரியே வீடியோ ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் என்னுடைய பக்கம் வரைக்கும் பிறன் தவறை மன்னியுங்கள். அனைவரும் நேசிங்கள். பாய் பாய்.